following message has been recorded at Jagova Shama, South India Methodist, at the special Thanksgiving meeting for Silver Jubilee. The message has been released by God's servant, Brother Bakht Singh, on 8th morning, July 1966. This message, translated into Tamil by Lal Saran Brother Morris Dan, and in Telugu by Brother Sonarav of Guntur. And 7:28, Psalm 1. Undanalaamam 28th adhyayam mudhalavasanathilirundu modathi dinavathan tamilu 28th adhyayam modathi vachanam nundi. And David assembled all the princes of Israel, the princes of the tribes, and the captains of the companies, the minister, the king of by course, and the captain over the thousands, and the captain over the hundreds, and the stewards for all the substance and possession of the king, and of his sons, the officers, with the mighty men, and all the valiant men on Jerusalem. அப்பொழுது ராஜாவாய் தாவீது எழுந்திருந்து காலோடு நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கைப்பட்டிய நம்ம தேவனுடைய பாதப்படியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதை நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தம் பண்ணினேன். But God said unto me, thou shalt not build a house for my name, God, thou hast been a man of war and hast shed blood. இப்போது இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாக இருக்க இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் என் தாப்பனுடைய வீட்டார் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். யூதாவின் வம்சத்தில் என் தாப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேல் மேலும் ராஜாவாக என் தாப்பனுடைய குமாருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். And of all my sons, for the Lord has given me many sons, here to the Solomon, my son, sit upon the throne of the kingdom of the Lord over Israel. அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாய் சாலமோனே, உன் ஆலயத்தையும் உன் பிரகாரங்களையும் கட்ட கடவன், அவனே எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டே நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன். Moreover, I will establish his kingdom forever if he be constant to my commandments and my judgments as at this day. இப்போது நீங்கள் என்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் மின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாய் கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நம்ம தேவனுடைய செவி கேட்க உங்களுக்கு புரிந்து சொல்கிறேன். And thou Solomon, my son, know thou the God of thy father, the name of the Lord is right, our loving Savior. We seek thy face again and again, being conscious of our emptiness, unworthiness, and helplessness. அன்புள்ள பரமபிதாவே, எங்களுடைய வெறுமை, அபாத்த நிலைமை, திக்கத் நிலைமை உணர்ந்தவர்களாக திரும்பத்த எங்களுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் உம்மை வருகிறோம். பிரபுவா, பிரேமகள பரலோக தண்டி பிரபுவின் இயேசு கிறிஸ்து நாமந்து மா அயோக்கியதா மா பலிஹீனதா ஆதுவா நெருங்கின வாரமை நீக்கு மறுபெற்று நீ போய் ஆதாரப்படுத்தினாம். And we can claim our share in the fullness. நீர் எங்களுடைய நிறைவாயிருப்பிற்கு ஆமத்திருக்கிறோம். அந்த நிறைவேற எங்களுக்கு பாத்தியப்பட்ட பங்கு உரிமை பாராட்டுகிறோம். அதே நீவே மா பரிபூர்ணத்தினால் ஸ்தோத்திரமுழு மா யொக்க பாகமும் நான் பரிபூர்ணத்தின் ஒண்டி கோருக்கொண்டு Thou give us something of thy fullness to enjoy thy favor. உம்முடைய தயவு அனுபவிக்கும்படியா நிறைவேறே சில காரியத்துக்கு நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுகிறோம். நீ தயா அனுபவிச்சுடுகானும் ஆ பரிபூர்ணத்தின் ஒண்டி கொஞ்சம் பாகமாக தயச்சு. Thank thee for the honor given to us. Take some share in the building of thy house. Contain thy fullness forever. என்றென்றைக்கும் அடங்கியிருக்கிற நிறைவை கொண்டிருக்கிற உம்முடைய வீடு கட்டுகிற விஷயத்திலே எங்களுக்கு நீர் கனத்தினர் ஆமை கொடுத்திருக்கும்படியாக நாங்களும் ஸ்தோத்திருக்கிறோம். நீ பரிபூர்ணத்தை நிவசிச்சேட்டுவண்டி நீ கனத்துக்குறக்கான மந்திரம் கட்டி ஆதிக்கமாக அனுபவிச்சவனுக்கு ஸ்தோத்திரம். Welcome at thy feet and precious blood. ஆயால் அருமை ரத்தத்துக்குள்ளாகி உம்முடைய பாதத்தினை வருகிறோம். நீ பிரசித்த ரத்தமுக்கு மாமன் தெரிச்சுக்கிட்டு Do speak to us from thy word. உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோட பேசிடும். நீ வாக்கியம் துவாரா மாத்திரம் மாட்டாடும். We pray in the name of the Lord. உண்டு நாளாம் 28th அதிகாரம் 10th வசனம் மொதல் தினத்தாம் தமிழ் 28th அத்தியாயமும் 10th வசனம் Take he now, for Lord has chosen thee to build an house for a sanctuary. Be strong and do it.
இப்போதும் எச்சரிக்காயிரு. பரிசுத்த ஸ்தலமாக ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு கர்த்தருடனே தெரிந்து கொண்டார். நீ தொடர்ந்து கொண்டு அதை நடப்பி என்று சொன்னான். பரிசுத்த ஸ்தலமாக நீ ஒரு மந்திரம் கட்டிச்சுக்கை யெகோவா நின்னு கோரிக்கொண்ட சங்கத்தை மனசுக்கு தெரிஞ்சுக்கொணி தைரியம் வகிச்சு பணி ஜரிப்பும். We are seeing from this passage of scripture how the Lord wants us to take our share in the building of his sanctuary. நம்முடைய பரிசுத்த ஸ்தலம் கட்டுகிற விஷயத்திலே நாம் எவ்விதமான நம்முடைய பங்கு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் வாசிக்கிற இந்த வசனங்கள் மூலமாக நாம் பார்த்து வருகிறோம். ஆயன பரிசுத்த ஸ்தலம் கட்டிய விஷயமோ தன் மந்திரம் கட்டிய விஷயமோ மன பாகம் எட்லா தீசுக்கணும் சங்கத்தினி ஈ வச்சம் துவாரா பிரபு மந்த மாட்டாடுத்துனாடு. Even though all the believers have the privilege to take the share in the great task, இந்த பெரிய கைங்கரியத்திலே தங்களுடைய பங்கு பெற்றுக்கொள்ள எல்லா விசுவாசிகளுக்கும் பாத்தியம் இருந்த போதிலும் ஈ கொப்ப பணிலோ விசுவாஸ் தந்திருக்கு நீ பாகம் என்னப்படுக்கு நீ. But only those who are found willing to obey the Lord fully can take share. ஆயால் பரிபூர்ணமாக கர்த்தரு கீழ்ப்படிய பிரியமாயிருக்கள் மட்டும்தான் அதிலே பங்கு பெற முடியும். எவரைத்தே பிரபுனுக்கு சம்பூர்ணங்க லோபிடான் சித்தமாக உன்னார் வாறு மாத்திரமே பொந்தகலர் பாலு பொந்தகலர். I saw yesterday from Hebrews and third chapter. எபிரேயர் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம். எபிரேயர் பத்திரிகை மூன்றாம் அத்தியாயம் நுண்டி நின்ற தினம் நாம் சூச்சினோம். Hebrews epistle, எபிரேய நிருபம், chapter 3, மூன்றாம் அதிகாரம், and verse 6, ஆறாம் வசனம். But Christ as a son over his own house, whose house are we? If we hold fast the confidence and the rejoicing of the hope firm on the end. கிறிஸ்து அவருடைய வீட்டுக்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேனே பாராட்டிலும் முடிவு பெறிந்து முறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். எப்ரீ 3:6 అయితే క్రీస్తు కుమారుడి ఆ ఇంటి మీద నమ్మకముగా ఉన్నాడు ధైర్యమును నిరీక్షణ వలన ఉత్సాహమును సుదమట్టుకు స్థిరముగా చేపట్టిన ఎడల మనమే ఆయన ఇల్లు. దట్స్ వై ఇన్ ది వెరీ సేమ్ చాప్టర్ వి ఆర్ రిమైండెడ్ హౌ టు హియర్ హిస్ వాయిస్ క్లియర్లీ అండ్ ఒబే హిమ్ ఫుల్లీ. ఆహేయల్ దారడ వసన్ తెలివా కేటి పూర్ణమా కీల్పడే వేణు ఎంబదాన కార్యం ఇదే అధికారతలే కొడుకపట్టిరుకరుది. అందుకని చేమలో ఆయనకి చిత్తము ఎరిగిని సంపూర్ణముగా లోబడినట్లుగా చెప్పబడుతున్నది. వర్స్ 7, ఏడవ వసనం. ఎబ్రేయర్ 3:7, ఏడవ వసనం. ఎబ్రీ 3:7. Therefore, as the Holy Ghost says, today, if you will hear his voice, harden not your hearts. ஆகையால் பரிசுத்தாவியான சொல்கிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். மரியு பரிசுத்தாத்மீட்டு செப்புத்துனாடு நேடு மீர் ஆயின சப்தம் விண்ணிடலா மீ ஹுதயமலனு கட்டினப்படுத்துக்கொனக்குடி. வஸ்தால் 12:12. Take heed, brethren, lest there be in any of you an evil heart of unbelief in departing from the living God. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள் இமராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். சகோதரரா, ஜீவங்கள தேவனை விழித்து போனுக்கு விசுவாசம் லேன் துஷ்டஹதயம் மீலோ எவனி என்றேனு ஒருவேளை உண்டு நியமோ அனு ஜாகிரத்தகா சூச்சுக்கொண்டி. 14:14. If we hold the beginning of our confidence steadfast unto the end. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவறிந்த முறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்தனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். 13:15 சிவர்ல வந்தது ஏழைனகா மதத்து நுண்டி மனக்குள்ள திருடவிசுவாசம் அந்த மட்டும் கட்டிகா தேப்பட்டினேளனி கிறிஸ்துலோ பாலிவாரமைந்தும். 15. While it is said today, if you will hear the voice, harden your hearts and the provocation. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று சொல்லி இருக்கிறது. 13:3 வந்து நேடுமீராயின் சப்தம் விண்ணிடலா கோபம் புட்டிச்சினப்படவில்லை மீ ஹிருதயம் கட்டினப்படுத்தி. 4:1. 4:6 முதல் அவசனம். 4:5 ஹெப்ரீ முகத்து வச்சு. Now therefore fear lest a promise being left us of entering into the rest any of you ஆனபடினாலே அவருடைய இடைப்பாறில் பிரவேசிப்பிற்கு ஏதுவான வாக்குத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவரும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஆயனுக்கு விசிராந்தோ பிரவேசித்தும் வாக்தானம் இங்கா நிலச்சுண்டகா நீலோ எவடேனும் ஒருவேள வாக்தானம் பொந்தக்குண்டா தப்பிப்போனியமோ அனு பயமு கலிகி உண்டமு. While all the believers have the privilege to take their share in the building of God's house, தேவனுடைய வீடு கட்டுகிற விஷயத்திலே விசுவாசிகள் எல்லாருக்கும் சிலாக்கியம் இருக்கும் இருந்தாலும் தேவனுக்கு இன்றைக்கு கட்டிய விஷயமோ விசுவாசம் பாகம் உன்னப்படுகி. But only those who are prepared to hear the voice clearly and obey
can take part. எவர்கள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள்தான் அதிலே பங்கு பெறுவார்கள். எவரைத்தே ஆயன் ஸ்வரமினி புத்திகா லோபடுத்தினாரோ வாரு மாத்திரமே பால் பங்குகளுத்தினார். That's why from the story of David and Solomon, one could see clearly how God does prepare his vessels to whom he can build his house. தம்முடைய வீட்டுக்கு எவரின் மூலமாக கட்ட வேண்டும் என்று இருக்கிறாரோ அந்த பாத்திரங்களை எவ்விதமா தேவன் ஆயத்தப்படுத்தி வருகிறார் என்பதாக இதன் பலனாகத்தான் தாவீது சாலமோன் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். கனக எவரைத்தே தன் அமல் மந்திரம் கத்தகலரோ அலாண்டி யோகித்தலு லேக் எவரின் சித்தப்படுத்தணும் அட்டுவன் ஜீவித்தமனும் தாவீது சுலோமோன் துவாரா மனம் தெரிஞ்சுக்கொள்கிறோம். First Chronicles 28 chapter 1:28 மோயத்து தினவுத்தாந்தமிழ் 28 அத்தியாயம் Verse 5 5வசனம் 5வசனம் All my son, the Lord has given me many sons. He has chosen Solomon, my son, sit upon the throne of the kingdom of the Lord over Israel. 1:28 கர்த்தர் எனக்கு அநேக குமாரை தந்தரளினார் ஆனால் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனம் மேல் உட்கார்ந்திருக்கு அவர் என்னுடைய எல்லா குமாரிலும் என் குமாரனாய் சாலமோனை தெரிந்து கொண்டார் யெகோவா நாக்கு அநேக மந்தி குமாரன் தயச்சேசினாடு அயத்தை இஸ்ராயல் பண் யெகோவா ராஜ சிம்ஹாசனம் மீது கூச்சுண்டக்கு யெகோவா நா குமாரந்தர்லோ சொலோமோன் கோரிக்கொண்டு என்னாடு So of so many sons, he chose Solomon. அயல் அநேக குமாரிலே சாலமோனை தெரிந்து கொண்டார் அநேக குமாரிலோ ஆயன் சொலோமோன் கோருக்குனாடு He had the privilege to receive the pattern from the hand of David and then the material and build the house. அதனாலே தாவீதுடைய கரத்திலிருந்து மாதிரியை மட்டுமல்ல பணிமுட்டுகள் எல்லாவற்றையும் வாங்கி கட்டும்படியான சலாக்கியம் அடைந்தான் மரி சொலோமோன் தாவீது சேத்திரோண்டி ஆ மத்து மாதிரி பொந்தி சாமகன் பந்தி கட்டேட்டு ஆதிக்கத்தை பந்தியினார் சாலமோன் மீன்ஸ் சன் ஆஃப் பீஸ் ஆய சாலமோன் என்ற பாத்திரனுடைய அர்த்தம் சமாதானத்தின் குமாரன் சாலமோன் என்கா சமாதான குமாரு இட்ஸ் ஓன்லி இன் தட் இன்வர்ட் பெர்ஃபெக்ட் பீஸ் that the house of God can be really built up. ஆயால் உள்ளான பூரண சமாதானத்தினால தான் தேவனுடைய வீடு கட்டப்படலாம். அந்தரங்கமுலோனி பரிபூர்ண சமாதானவல்னி தேவனுடைய யொக்க மந்திரம் கட்டவச்சును. And we find is by the inward peace we can be sure clear also of God's perfect will. தேவனுடைய பரிபூரணமான சித்தம் என்பதாக நமக்குள்ளே உண்டாயிர பூரணமான சமாதானத்தின் மூலமாக தான் உறுதிப்படுத்தலாம் என்பதை அறிவோமாக. அந்தரங்கமுலோனி பரிபூர்ண சமாதானம் தோரானே தேவனுக்கு ஸ்வரம் பூர்த்திகா ஏற்கலுத்தினாம் தென்படுவார் நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் தெரிஞ்சுக்கொணி ஹயபூர்வகமும் மனப்பூர்வகமும் ஆயன் சேவிச்சும் ஆயன் வெதுக்கினா ஆயன் நீக்கு பிரத்யட்சமகனும் நீவு ஆயன் விசர்ஜிச்சினா ஆயன் நித்தியமாக த்ரோசிவேனும் Thus we want to take any share in the building of God's sanctuary. We keep this verse in view. ஆயால் கர்த்தருடைய பரிசுத்தலத்திலே கட்டுகிற விஷயத்தில் ஏதாவது பங்கு பெற வேண்டும் என்றால் இந்த வசனத்தை முன்னால் வைக்க வேண்டும் இவ்விதமாக தேவன் யொக்க இன்றி கட்டிய விஷயம்லோ ஏமைன பாகம் பொந்தவல்சு ఈ వచనమును మీ ముందుంచుకొని జ్ఞాపకముంచుకోవాలి సేస్ హియర్ దౌ సాలమన్ మై సన్ నో దౌ ద గాడ్ ఆఫ్ దై ఫాదర్ ఇన్ కుమారాయ సాలమోనే ఉన్ పితావిన్ దేవునే అరిందుగొల్ సొలొమోనా కుమారా నీ తండ్రియన్ దేవుని యెహోవాను ఎరుగుము దట్ మీన్స్ హి హాడ్ టు హావ్ ద సేమ్ ఇంటిమేట్ ఎక్స్‌పీరియన్స్ ఆఫ్ ద లివింగ్ గాడ్ వి డేవిడ్ హాడ్ அவருடைய அர்த்தம் என்னவென்றால் தாவீது ஜீவனுள்ள தேவனோடு கூட எவ்வளவு நெருங்கிய சம்பந்தம் கொண்டிருந்தாரோ அதே மாதிரி சாலமோன் அடைந்து விட வேண்டும் என்பதே ஜீவம்களா நிஜமான தேவன் விஷயமாய் தாவீது அனுபவம் கலிகினாடோ அதே அனுபவம் சாலமோன் கூட கலிகினாடு All God had revealed and shown and taught to David through manifold trials, suffering, experiences now is being imparted to Solomon by David. பலவிதமான பாடுகள் உபத்திரங்கள் கஷ்டங்கள் மூலமா நெருக்கடிகளாலே தாவீது காண்ட என்ன காரியங்களை வெளிப்படுத்தினாரோ இப்போது அவ்வளவு காரியங்கள் மகனாய சாலமோனுக்கு அவிதமாக செலுத்தப்பட வேண்டும் தாவீது ஆயா சமலு கஷ்டமின பரிசோதனை துவாரா தேவன் குறித்து ஏ ஜானம் இது பொந்தினாரோ தான் தாவீது சாலமோன்லோ அப்பகிஸ்தினாடு God gave David
that intimate personal experience of himself. அதனால தம்மோடு கூட தாவீது போல தேவனோடு கூட நெருங்கிய சம்பந்தம் உள்ளவனாய் இருக்க வேண்டும். தேவுடு தாவீதுனக்கு ஆயனு குறித்தவண்டி దగ్గర ప్రత్యేక సంబంధం అనుగ్రహించుంటున్నాడు. So unless we have that intimate personal experience the living God, none of us can take any share in the building house of God. தேவனுடைய வீடு கட்டிற விஷயத்திலே ஜீவனுள்ள தேவனோடு கூட நெருங்கிய சம்பந்தம் நாம் கொண்டிருந்தாலுடைய நம்ம ஒருவராயிலும் கட்டுகிற விஷயத்திலே எந்த விதமான பங்கையும் எடுக்க முடியாது. எனக்கு மனதில் எவருமே எப்படி நீ தேவனுக்கு கூட ఖచ్చితమైనటువంటి వ్యక్తిగతమైనటువంటి దగ్గరు ఉండకపోయినట్లయితే దేవునితో ఏ భాగం తీసుకోలేము. There is no lack of Bible knowledge these days. ఈ నాటికలే వేద అరివికి కొరవేయలే. ఈ దినములో బైబిల్ జ్ఞానము కొదవేయేమీ లేదు. There are many good books available, there are many good teachers available, there are many guest scholars available in many parts of the world. உலகத்தில் நானா பாகங்களிலே அருமையா வேதத்தை பற்றி எழுதப்பட்ட புத்தகங்கள் மட்டுமல்ல அதே பிராரமாக வேறு விதமாக ஆட்களும் பல விதமாக வேதாந்திகளும் இருக்கிறார்கள். மரி லோகமுலோ அநேகமையின் மஞ்சள் மஞ்சள் புஸ்தகாலவி மஞ்சள் ஞானமும் வித்வாம்சர் பைபிள் சம்பந்தி ஞானம் கூட உண்டு. But we don't come across many persons who have a really intimate walk with God. ஆனால் நெருங்கிய ஜீவியமாக கர்த்தரோடு கூட ஜீவித்து வருகிற ஆட்களை அநேகரை நாம் சந்திப்பதில்லை. அதே தேவனோ దగ్గరగా నిలుచునేటువంటి వ్యక్తులను ఎక్కువ మనం చూడం. And we see clearly from this passage over here, without that personal intimate experience the living God himself, we can't understand God's will, God's way, God's purpose, God's plan. கர்த்தருடைய சித்தமாவது என்ன, திட்டமாவது என்ன, அதே பிரகாரம் ஒழுங்காவது என்ன, நமூனா என்ன என்பதாக தேவனோடு கூட சொந்தமா நெருங்கிய சம்பந்த நாம் கொண்டாலுடைய அறிந்து கொள்ள முடியாது என்பதா இதன் மூலமா அறிந்து கொள்கிறோம். கனக தேவன்தோ கூட தக்கர வியக்திகமான சம்பந்தம் கலிகி உண்டேனே தப்ப ஆயனுக்கு சித்தமனு ஆயன உத்தேசமனு ஆயன ஏற்பாட்டு கிரகிச்சுக்கொள்ளேமனி இக்கட அர்த்தமவுతుంది. Then he was told in the very same verse, and serve him with a perfect heart and with a willing mind. இதे வாசனத்திலே தாவனக்கு நீ உத்தம இதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி என்று சொல்லப்பட்டது. தேவசுந்தி இதயபூர்வகமாகவும் மனப்பூர்வகமாகவும் ஆயனு சேவிந்துமு. Serve him with a perfect heart. உத்தம இதயத்தோடே சேவி. இதயபூர்வகமாகவே யதார்த்த ஹிருதயத்தோ ஆயனு சேவிந்துமு. Without any reservation. எவ்விதமா பிற்போக்கும் இல்லாமல் ஏதி மனக்குறக்கே மன உஞ்சுக்கோக்குண்டா. You find always with some kind of reservation in our hearts. And it's of God. நாம் கர்த்தருக்கு தொண்டு செய்கிற சமயத்திலே ஏதோ விதமா பிரத்யேகப்படுத்திக் கொண்டுதான் உழைக்கிறோம் என்பதாக காண்கிறோம். மனம் தேவன் சேவை செய்யும்போது எல்லப்பொழுதும் ஏதோ ஒரு தானி தாத்துக்குனேட்டுவண்டி மன கொரக்கு உஞ்சுக்குனேது ఉంటుంది. There seems to be some motive behind us when we do something for God. கர்த்தருக்கு ஏதாவது ஒன்று செய்கிற சமயத்திலே நம்முடைய இதயத்தில் ஏதோ ஒரு விதமான உள் நோக்கம் இருப்பதாக தோன்றுகிறது. தேவனுக்கு ஒரு ஏமைனா చేసినప్పుడు ஏதோ ஒரு குறி ஏதோ ஒரு உத்தேசம் நம்ம கலிகி உண்டு. We expect some reward of some kind. Because we are doing something for God. கர்த்தருக்கென்று ஏதோ நாம் செய்வதனாலே ஒரு வெகுமதியோ ஏதோ விதமான பலன் நாம் எதிர்பார்க்கிறோம். கனக தேவனுக்கு ஏதோ చేస్తున్నాం గనక ఏదో బహుమతి లాభం పొందాలని ఆశపడుతుంటున్నాం. And that's why some of us get very much offended with God when our prayers are not fully answered. ஆகையால் நம்முடைய ஜெபம் and our request are not granted. நம்முடைய ஜெபங்களுக்கு பரிபூரணமா பதில் வராமல் நம்முடைய மனுக்களுக்கு சரியான விதமா ஜவாப் கிடைக்காவிட்டால் நம்ம அநேக தேவன் விஷயமா இருளால் அடைந்து விடுகிறோம். అందుకని దేవుడు మన ప్రార్థన సరి విన్నప్పుడు సరైన జవాబు మనకు రానప్పుడు దేవుని విషయమై మనలో అనేక మంది అభ్యంతరపడుతున్నాం. అవి మా సేవ ఐ హావ్ బీన్ సర్వింగ్ గాడ్ ఆల్ దిస్ ఇయర్స్ అండ్ గివింగ్ హిమ్ మై టైత్ రెగ్యులర్లీ టేకింగ్ ఎ పార్ట్ ఇన్ ఓపెన్ ఎయిర్ ఎవ్రీథింగ్ వై షుడ్ గాడ్ అలౌ ఇన్ మై హౌస్ ఆర్ మై ఫ్యామిలీ దట్స్ ఎ ట్రబుల్. ఇబడ కాలమా కత్రకన్న ఒలైతు కొండ వరిగరే ఇంద సహభాగం కొడుకరేన్ వెళ్ళి ప్రసల పంగు వరిగరే ఇపడి ఇర్క ఎన్నడే వీట్ల ఇవిదమాన వ్యాధియో కష్టమాపడు వరుంబడే ఏ నాండర్ ఎడం కొడుతా అన్నదా కేక ఆరంభికరో. మరి నియంత కాలం దేవుని సేవలో ఉంటున్నాను బైరంగ స్వాత వెళ్తున్నాను ఆయి పనిలో పాల్పొందుతున్నాను నా దశమ భాగం ప్రవేశిస్తున్నాను అయితే ఎందుకు నా జీవితంలో నా ఇంట్లో దేవుడి పరిస్థితిని రప్పించాడు అని ప్రశ్న వేస్తున్నాం. దేవునోడు కూడా వేల నిమిత్తం పండుగరో కనుక దేవుని మీద మనము ஒரு பங்கு பெறமாட்டேன் எக்கோ பாகம் தீஸ்கூடுது போவே ஜெமண மாட்டேன் ஆனால விதமாக அப்பம் பிற்கும் கூட்டத்துக்கு நான் செல்லுவேன் ஆனாலும் கூட தொழுகில பங்கு பெற மாட்டேன் ரொட்டி விரிஸ்தான் வெள்தான் கானி ஆராதனை முகத்தோடு செய்ய மாட்டேன் பதியவன் சந்தோஷத்தை மாத்திரம் மோட்டிவ்
in our service. ஆயலமுடைய சேவையிலே இந்த கலப்பான உள் தாத்பரியம் நமக்குள்ளே உண்டு என்று பாருங்கள். கணக்கனா మన పరిచర్యలో ఈ కల్తి ఉద్దేశమును కలిగి ఉంటున్నాం. If others don't appreciate but what we do, we don't do what we do. ஆயல் நாம் செய்கிற காரியத்தை மற்றவர்கள் பிரியப்பட்ட விதமாக சற்று புகழாவிட்டால் நாம் செய்ய நம் மரம் விருப்பமில்லாமல் போய்விடுகிறது. మనం చేసే పని ఇతరులు మెచ్చుకోకపోతే ఆ పని కూడా చేసేది లేదు. Now we find all our services have some mixed inside. அதனால் நம்முடைய சேவையில் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு கலப்பு அப்படி உள்ளேதான் இருக்கிறதா தோன்றுகிறது. ஈ விதமாக மன பரிச்சயத்திலோ ஏதோ மிஸ்ரம உத்தேசம் கல்தி உத்தேசம் உண்டுனவி. God said to Solomon to David, serve him with a perfect heart. அதனாலே ஆண்டவர் தாவீது மூலமா சாலமோனுக்கு உத்தம இருதயத்தோட சேவி என்பதா சொன்னார். கனக தேவுடு தாவீது ద్వారా சாலமோன் చెప్తున్నాడు యదార్థ హృదయంతో లేక అవలే పూర్తిగా సేవించాలి అవలే విల్లింగ్ మైండ్ అదే మనపూర్వమైన ఇరు మనదోడుం మనపూర్వకంగా అంటే నాట్ బై ప్రెషర్ నాట్ బై ఫోర్స్ ఆయర్ బలవంతపడితి కండిపిన్ బలనాహల్ల ఒత్తిడి వలన బలవంతముగా చేయడం కాదు మదర్ సే గో పొడి ఐ విల్ గో అనాల విధమాగే ఒలి పెసిత్ పోయెండాల విధమాగే పోగ బైరింగ్ స్వాత్ వెళ్ళు అంటే వెళ్తావ్ నోబడీ సే యు విల్ గో అనాలే యారు సొన్నాల్ పోవా సొల్లావిటాల్ పోగ మాటాయ్ వెళ్ళవని ఎవరు చెప్పకపోతే వెళ్ళనే వెళ్ళావ్ యు రిక్వైర్ సమ్ పుష్ టు గో సంవే ఆయల్ ఒక ఎడతి పోవడం ఎందాల joy in serving him with a willing heart ayal utsaha manadode everything without any pressure ayal balavantham illa utsaha manadode seivadile magathumana oru santosham appadi irukkirathu kanaka balavanthamuga kaakunda manapoorthiga ishtapurukanga cheyanalo goppa santosham untundi and we find that when we do such a service God more pleased ibidamana seve nam seiyumbodhu adhigama kathar priyapadugirar endre paarkrom atuvanti seva chesinatlayite devuniki ekkuva santosham untundi oh lord search the hearts all hearts understand that all the imagination all the thoughts kattar ella irudengale maarayindu ninaivugalin thottangale ella marigirar devuni hova andar hrudayam parishodhinchuvaadu aalochana anitni sankalpam anitni eriginavaarunu innaadu no need to hide your thoughts and your imagination from God ayal devunidathil kuda ninaivugale thottangale neengal marikka vendi avasiyam illai kanaka devuni iddu nundi nee thalampulu nee aalochanu daach pettukoni avasiyam em ledhu good to confess everything before him and claim victory ayalal kattirukunba ellavattu arikeyitti o jayathu urivu baraattu nalam ayani mundu anni oppukoni vijayam korukoni avasaram entundi thou seek him he will be found out nee avare thedinal unak thenbiduvar ayannu vedakini ella ayanniku pratyakshamaginu now go to him with that faith and conviction ayal abhidamana unarchin viswasudane avarendi sellungal atvanti viswasamtonu oppudaltonu ayanarku vellali seek him with all your heart ude mulu manadode avare thedungal manapoorukamga ayanni vedakavalsina for fellowship for communion for understanding lining sahavasam anyonem arivu matte idella kaarigalukagum sahavasam korakai ayantho anyonit korakai anni kaarinu korakunu and that's how we can see how God prepared his vessels his co-workers to build his sanctuary nammude parisuthalathai kattumbidiyaga avarude paathrangalaiye oolikkal ellarum ividhama than devan sithapaduthirar endru paarkrom kanaku ee vidhamga aayanik mandirapanlo thana sevakulanu thana jatha panivani ee vidhamga upayoginchukoni untunnadu now David was saying all that because he had gone through all these experiences himself. Aya David ivu thane sundamaga inda anubhavangalai kadandu ponan balanagathaan ivulo kaariyai solugiran. David ilanti anubhavanchukunda vellinaal ganakini ee vidhamuga ayan cheppagalugutunnadu. But he went through himself many many bitter experiences before he learned those lessons. Inda padippinale kattukonnunbadhaga David aneega kasapana anubhavangalude kadandhaan. Aayana ilanti venni pondiyadaniki mundu thala cheedainatundi kashtakana anubhavangunda vellaadu. In the beginning we are deceived by our own human zeal for God devanukaga nam kaatugira vairagyathile aarambathile manushya vairagyathinale eemaatapadugirum prarambhamlo manamu manushya aasakti chetha mosapothunam that's why we make many mistakes naayal thar pala tappidangal sey aarambikkirum andukane aneekamaina paravaatu chestunam we might be sincere we might be very hard working very diligent make many sacrifices yet it's possible to make many mistakes and do things against the will of God adaptama irikkalam uchama irikkalam aanalum kuda vidama devude sittathukku illada thagada praramaga seidhu paravadamana thappidangale nammude varagithra moolama seidhu saathyamagum manam ento aasakto jnanayuktamuga unnapadigini yadarthanga unnapadigini aneekamana paravaalu chesi devun sittamulu vitrekanga poi saadhyamavutundi have you seen in the first chronicles chapter 13
ஒன்று நாலாம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிற பிரகாரம் தமிழ் பதிமூணு அத்தியாயம் சூழலி இதை மாறி மாறி வாசிப்போம் மாற்றி மாற்றதுக்கு நாம் ஒன்று நாளாமும் பதிமூன்றாம் அதிகாரம் மொதட்டி தினவுத்தாம் தமிழ் பதிமூணு அத்தியாயம் And David consulted with the captains of thousands and hundreds and with every leader. இஸ்ரவேல் சபையை எல்லாம் நோக்கி உங்களுக்கு சம்மதியும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் சுத்தமாய் இருந்தால் இஸ்ரவேல் தேசங்களில் எல்லாம் இருக்கிற நம்முடைய மற்ற சகோதரனும் அவனோட தங்கள் வெளியிடங்களில் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் நம்மோட கூடும்படிக்கு நாம் சீக்கிரமாய் அவரிடத்திற்கு ஆள் அனுப்பி And let us bring again the ark of God to us, for we entreated, for we inquired not at it in the days of Saul. இந்த காரியத்தில் ஜனத்தில் பார்வையில் செம்மையா இருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். So David gathered all Israel together from Shehor of Egypt, even unto the entering of Hamath, to bring the ark of God from Kirjath Jearim. And they carried the ark of God, a new cart, out of the house of Abinadab, and Uzzah and Ahio did the cart. தாவீதும் சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடும் தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புரிகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகளையும் சேமித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். And when they came unto the threshing floor of Chidon, Uzzah put forth the hand to hold the ark, for the oxen stumbled. And David was displeased because Lord had made a breach upon Uzzah. Therefore the place is called Perez Uzzah today. அந்த தினம் தேவனுக்கு பயந்து தேவனுடைய பெட்டியை நான் என்னிடத்தில் கொண்டு வருவது எப்படி என்று சொல்லி So David brought not the ark home to himself, the city of David, but carried it aside into the house of Obed-Edom, the Gittite. Now, what a great zeal is being shown by David at this time. இந்த சமயத்திலே தாவீதினால் எப்பேற்பட்ட ஒரு வைராக்கியமா அப்படி காட்டப்படுகிறது. இந்த சமயத்திலே தாவீது எந்தோ பாசக்தி கனப்பரிசுனார். And everybody in the whole kingdom was admiring his zeal for God and the ark of God. ஆயால் தேவனுக்காக தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்காக தாவீது கொண்டிருந்த வைராக்கியத்தை பார்த்தபோது நாட்டில் உள்ள சகலரும் பிரமித்தார்கள். தேவன் விஷயமாய் மனுஷன் விஷயமாய் தாவீதுக்கு உனக்கு பாசக்தினி அந்தர் கூட மிச்சுக்குன்றார். That was four. நான்காவது வசனம். நான்காவது வசனம். And all the congregation said they would do so, for thing was right in the eyes of all the people. இந்த காரிய சகல ஜனத்தின் பார்வைக்கு செம்மையாயிருந்தபடியால் சபையார் எல்லாரும் அப்படியே செய்வோம் என்றார்கள். இ காரியமும் சமாஜக்கள் திருஷ்டிக்கு அனுகூலமான கனுக ஜனந்தரும் ஆ பிரகாரம் செய்தும் அன்றி ஆதாரம் fully in agreement with David. ஆயா தாவீதோடு கூட சகலர் அவிதமாக சம்பந்தம் கொண்டு அவிதமாக இசைந்திருந்தார்கள். அந்தர் கூட தாவீது மாட்டுக்கு சம்மதிச்சு ஒப்புக்கினார். All the captains and the princes, leaders of the whole kingdom are one with him. சேனாதிபதிகளும் பிரபுக்களும் ராஜ்யத்தில் உள்ள சகல ஜனங்களும் அவனோடு ஏகோபித்திருந்தார்கள். மரி சாஸ்திராதிபதிகளும் சதாதிபதிகளும் ஜனங்கள் அதுக்கு கூட ஆயத்தோ ஏகீவிச்சார். That was one. முதலாவது வசனம். அது மொதல் வசனம். And David consulted with the captains of thousands and hundreds and with every leader. தாவீது ஆயிரம் பேருக்கு தலைவரோடும் நூறு பேருக்கு தலைவரோடும் கூட சகல அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணினான். தாவீது சாஸ்திராதிபதிகளோனும் சதாதிபதிகளோனும் அதிபதிலந்தரத்தோனும் ஆலோசனை చేసను. And verse 8. எட்டாவசனம் எனிமதம் வச்சு. And David and all Israel played before God all their might, having singing with harps, with psalteries, with timbrels, with cymbals and trumpets. தாவீது சகல இஸ்ரவேலரும் தங்கள் முழு பலத்தோடு தேவனுக்கு முன்பாக சுரமண்டலங்களையும் தம்புரிகளையும் மேளங்களையும் கைத்தாளங்களையும் பூரிகளையும் சேவித்து மகிழ்ச்சியாய் ஆடி பாடினார்கள். தாவீதுனும் இஸ்ராயேல் அந்தனும் தம் பூர்ண சக்தோ தேவுனி சன்னிதிని பாட்டு பாடுது சிதாராலను స్వరమండలను తంబులను తాళములను వాయించు బోరలు ఊదుచుండిరి. It must have been a wonderful sight that day.
அந்நாளிலே அந்த காட்சியே மகா அற்புதமானதாக இருந்திருக்கலாம் ஆ தினமும் ஆ திருஷ்டியும் சாலா உலக பிரகாரமான பாடல்களோ கீதங்களோ அவர் பாடிக்கொண்டு வாசிக்கவில்லை வாரு லோக சம்பந்த பாட்டு பாடம் லேது லோக சம்பந்தி சங்கீத வாத்தியம் செய்யணும் முழு பலத்தோடு கூட விதமா சங்கீதங்களை மட்டுமேல ஆவிக்குரிய எல்லா கீதங்களும் ஞான பாட்டுகளையும் பாடினார்கள் வாரு பூர்ண சக்தித்தோ ஆத்மீயமைட்டு பாட்டு கீர்த்தனை வாரு பாடுத்தினார் இந்நாட்களே சிறந்த பாடல் கூட பத்து நிமிஷம் பாடுவது ஏற்பாடு சோறு வணந்து விடுவார்கள் அவர்கள் பாவம் பாக பாடியவார் சைத்தம் பதி நிமிஷம் பாட்டுல வாழ்க்கை அலிசிபோத்தினார் இருபது ரெண்டு மூன்று பாட்டுகள் விதமா இருக்கிற பலனால அருமையா பாடி விடுகிறார்கள் ரெண்டு மொத்தம் ரெண்டு மூணு பாட்டு சால பாக பாடுத்தினார் ஆகினாலே நான்காவது பாட்டுக்கு பாடு எவ்வளவாக தாழ்ந்து போகிறார் என்பதாக நீங்களே பாருங்களே நான்கோ பாட்டு சொல்லி எல்லாம் தகிப்போத்தினார் சொல்கிறோம் ஆனால் இங்கே வந்த எல்லோருமாக சக்கர காரணி சே விதமாக ஒருங்கே சேர்த்த விதமாக பாடுகிறார்கள் தங்களை திறமையோடு சகல வாத்திய கருவிகள் கூட எல்லோருமா சேர்ந்து கலந்த விதமா பாடுகிறார்கள் ராஜாக்கள் என்றாலும் தலைவர்கள் என்றால் எல்லாருமே பாடினார்கள் நாட்களிலே அதனாலே முன்னாள் சத்தமிட்டு பாடுவார்கள் அதனாலே நடுவில் இருக்கு கொஞ்சம் குறைவு மஜ்ஜில வந்து மாத்து கொஞ்சம் தக்குவா அப்பாச்சியார் காற்று போகால் மூடிக்கொள்வார்கள் அந்த நாளிலோ முழு பலத்தோடு கூட பாட ஆரம்பித்தார்கள் கழிச்சு பூர்ண பலத்தோ பார்த்து என்ன வைராக்கியம் ஆசக்தி சித்தமாக தேவன் சித்தான் வெத்திரேகங்கா ఉన్నామని సంగతి వారు అర్థం చేసుకోలేరు It's only when the wrath of God fell upon them on the way then they discovered they get something got wrong ஆயில வழியிலே தேவனுடைய கோபாக்கினி ஆப்பட அவர்கள் மேல் விழுந்த போது தான் ஏதோ ஒரு விதமா காரியம் சீர்கட்டு போயிட்டதா திடீரென்பதாக கண்டுபிடித்தார்கள் మార్గములో దేవునికి ఉగ్రత కోపం వారిని పడగానే అప్పుడు గ్రహించుకున్నారు ఏదో తప్పైపోయిందని Like these some car drivers சில விதமா மோட்டார் வண்டி ஓட்டிகளை போல் கொஞ்சமந்து மோட்டார் கார் டிரைவர் உள்ளனர் they don't bother in the beginning to make sure the car is all right ஆனாலே மோட்டார் சரியா இருக்க என்பதாக ஆரம்பிக்கும் போதே கண்டுபிடிப்பது கிடையாது முன்பு பிராரம்பமானப்பு கார் பாகுந்தா லேதா தூத்துக்கோரு after they got half the way then the car stops ஆனாலே பார் முதல்ல ஆரம்பிக்க மாட்டால் பாதி வழியில ஓட்டிர பாடு வண்டி நிற்கிறது அசை எந்த பாடு இல்லை சகம் தூரம் போயிட்டது கார் ஆகி போச்சுந்தி now no petrol போதே இந்த பெட்ரோல் இல்லையே இப்படி பெட்ரோல் லேது rather making sure before they started ஆரம்பிக்கும் பொழுதே பெட்ரோல் உண்டா என்று கண்டுபிடிப்புக்கும் பதிலாக ஆரம்பித்துக்கு முந்தையானே முன் தூசுக்கோசுந்தி they wait till everything break down எல்லோ விதமாக நின்று போக மட்டுமாக காத்திருக்கிறார்கள் அந்த ஆகி போய் எந்த வரைக்கும் கண்டுபிடித்தாரு happened in India everywhere இந்தியாவில் எங்க பார்த்தார் மோட்டார் வண்டியுடைய சமாச்சாரம் இந்தியாவில் எக்கனையும் இதே பணி now we wait till everything goes wrong then we begin to think ஆயல் சகலகாரி சீர்கட்டு போக மட்டுமா காத்திருந்த ஒரு பாடு பிற்பாடு தலை சொரிய ஆரம்பிக்கிறோம் அது அன்னி செழிப்போயின் ஆகி அப்படி தலை இருக்கிட்டான் சோலி வேந்த ராத் ஆஃப் காட் ஃபெலப் ஆன் யூசா they began to realize something got wrong usa enbar meedi deva kobakane vanda virpaadu than enna kedu enbadanae kandupidithaargal ujjamina devane kopam diginappude appudu anukunaar edho thappai poyindani now rather than obeying the word of god they were trying to imitate the philistines devanude vasanthu kilpidirukkumbalaga pelisirale pol nadikka aarambithana devane yokka vaakyamunukku lobadidanaku badalu philistine margam anusaristhunaru you know fully well how the ark of god was taken by philistines in the days of Eli the high priest பிரதான ஆசாரன ஏலி காலத்திலே பிலிஸ்தர்களாலே தேவனோடு உடன்படிக்கப்பட்டு எவனமா கைப்பற்றது என்பதாக உங்களுக்கு தெரியும் பிரதான யாஜகன் ஏலி தினமல்லோ தேவன் யொக்க மனசம் ஏ விதங்கா பட்டுபடி போயிருந்தோ அனைது மீக்கு அந்த பாகம் தெரிசு பட் வென் அகைன் ராத் ஆஃப் காட் ஃபெல் அப் ஆன் தி பிலிஸ்தீன்ஸ் தே சென்ட் பேக் தி ஆர்க் ஆஃப் காட்
from their country. Deva Govakire, Pelisil Mele, and the Samitre, our Maridin, Tavidama, the Wooden Medicapati, Pelisil, Anipati, Tarhil, Devon Kopmu, Pelisil, the Penapu, Tiri, Devon Kamansani, Venaku, Sail, and the Pampichar. See, first Samuel now. Undu Samuel Parangay, my Samuel children, and there was section. Aram of the Aram, Aram of Jam, read it responsibly. And the Mari Mari Vasipo, Mari Mata, Savas one. And the ark of the Lord was in the country of the Philistines 7 months. And they said, if we send away the ark of the God of Israel, send it not empty, but in any wise return him a trespass offering, then he shall be healed, and it shall be known to you why his hand is not removed from you. அதற்கு அவர்கள் புத்திரவான காணிக்கையாக நாங்கள் அவருக்கு எனத்து செலுத்த வேண்டும் என்று கேட்டதற்கு அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் உங்கள் அதிபதிகளுக்கு ஒரே வாதை உண்டானபடினால் பெலிஸ்தருடைய அதிபதிகளின் லக்கத்திற்கு என்று சரியான மூல வியாதியின் சாயலாகும்படி ஐந்து செய்து ஐந்து பொன் சுரூபங்களை பொன்னால் செய்து ஐந்து சுண்டல்களை செலுத்த வேண்டும். Therefore, ye shall make images of your emeralds, images of your mice that mar the land, shall give glory unto the God of Israel. Peradventure, he will lighten his hand upon from of you, from your gods, and from of your land. எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினது போல நீங்கள் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தவானே அவர்களை அவர் நீங்காய் வாழ்த்த பின்பு ஜனங்களை அனுப்பி அவர்கள் அனுப்பிவிட்டதும் அவர்கள் போய்விட்டதும் இல்லையோ. Now therefore make a new cart and take two milch kine on which there hath been no yoke and tie the kine to the cart and bring their calves home from them. கத்தருடைய பெட்டியை எடுத்து அதை வண்டில் மேல் வைத்து நீங்கள் புத்திரவான காணிக்கையாக அவருக்கு செலுத்தும் பொன்னுறுப்புகளுடைய அவர் பக்கத்தில் ஒரு சிறிய பெட்டியில வைத்து அதை அனுப்பிவிடுங்கள். And see if it goeth up by the way of his own coast to Bashemesh, then he has done us the great evil. But if not, then we shall know it. In not his hand, that's Mudas, there was a chance to happen to us. அந்த மனுஷர் அப்படியே செய்து ரெண்டு கரவை பசுக்களை கொண்டு வந்து அவருடைய வண்டியிலே கட்டி அவருடைய கன்று குட்டிகளை வீட்டிலே அடைத்து வைத்து and they laid the ark of the Lord upon the ark and covered with the mice of gold images of the emeralds. அப்பொழுது அந்த பசுக்கள் பெர்ஷிமேக்கு போகிற வழியிலே செவையாய் போய் வலதுகிடது பக்கமாக விலகாமல் பெரும்பாதையான நேரு வழியாக கூப்பிட்டுக் கொண்டே நடந்தது. பெலிஸ்தரின் அதிபர்கள் பெர்ஷிமேசின் எல்லை மட்டும் அவர்களுக்கு பிறகே போனார்கள். And they of the Bashemesh were reaping their wheat harvest. In the valley, lift up the eyes and saw the ark, joy to see it. அந்த வண்டில் பெர்ஷிமேஸ் ஊரானாகிய யோசுவாவின் வயலில் வந்து அங்கே நின்றது. அங்கு ஒரு பெரிய கல் இருந்தது. அப்பொழுது வண்டில்கள் மரங்களை பிளந்து பசுக்களை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தினார்கள். Levi took down the ark of the Lord and he covered that was with it, wherein jewels of gold were, and put them on a clear stone. And the men of Bashemesh offered burnt offerings and sacrifices same day unto the Lord. That's what they saw on that day. That's how the ark of God is being sent back by the first in a new cart. But that's being done at the advice of the priest and the diviners. But in the book of Numbers, second chapter, God has shown them very clearly how the ark of God was always to be carried on the shoulders of Levites. ஆனால் லேவியனுடைய பட்சத்தின் மீதுதான் தோள்கள் மீது உடன்படிக்கப்பட்டு சதா சுமந்து கொண்டு போகப்பட வேண்டும் என்பதா எண்ணா இரண்டாம் அதிகாரத்தின் மூலமா தெளிவா தேவன் காட்டியிருக்கிறார். சங்கியாக்கானம் 2 அத்தியாயம் தேற்றுகா செப்படுந்தி
మందసం ఎల్లప్పుడూ భుజాల మీదనే మోయవలసిన యాజకులని. ఓన్లీ ద లీవాస్ కుర్చాలి. అదే లేవీలు మట్టుందా సుమందు కొండు పోగ వేండు. లేవీలు మాత్రమే దాని మోయాలి. మట్టోరు అదే అంత ఉడనబడికి పెట్టి చూడకూడదు. తక్కిన వారి మనస్థాన్ని ముట్టుకోకూడదు. అండ్ ద లెసన్ దట్ మెసేజ్ హస్ బీన్ కన్వేడ్ బై ద ప్రొఫెట్స్ బై ది Levites all the centuries kadand aandugal ella tirudasigalo levirul moolamaga indha vidhamana seedhi appadi marulu kodukapattadu mari gathinchina anni vandala samathamu kuda levirul ivattama teliyachestune vachar but now you find in zeal David started to imitate the Philistines rather than hold the word of God devuda vasanathukka vidhama pinbe vasanathai pinbatrathu vida pelisral enna seyaral adhe praramam seiya vendum endradhaga david thodangi aarambichu vittar david thanakku naasakthini vatti దేవుని వాక్యాన్ని ఆలోచించే దాని బదులు ఫిలిస్తీన్ యొక్క పద్ధతిని ఆయన అనుకరిస్తున్నారు. దట్ ఇస్ వెరీ కామన్ ఆర్గ్యుమెంట్ టుడే ఇంటి దినే పొదువాగ కొడుకపడమడే న్యాయమాగ ఇక్కడ ఈ దినంలో కూడా ఇలాంటి వాదమే అంతటా ఉన్నది. నౌ వి ఆర్ లివింగ్ ఇన్ ఎ న్యూ ఏజ్ నామ పుదియ యుగతలే వాసం పండిగరో మనం జీవించేది కొత్త యుగము. అండ్ దాస్ పీపుల్ ఇటాలి ఇగ్నోర్ ద లాస్ ఆఫ్ గాడ్ ద వేస్ ఆఫ్ గాడ్ and the way of God enude valigalo pramanangalo avurude vidamana aakirana elavatti parivurana manushyaru marandu vidugirargal kanaka ee vidamaga devuni yokka nyayamudini devuni yokka kattadanu devuni yokka padadani poorthiga vaaru marchipothunaru. Now their zeal and sincerity they are using so many worldly ways worldly method to draw people to collect money for God's service and work of God janangale kavare devude ulithuga panathu sagarikkumbadiya palavadamana sadhanangal upayangal valigal ellavatta vidamaga inda vidamaga avargal upayithi ulaga muragalai kaiyada aarambithidugiraru kada devunikka pannimittamai pradalandani pogichestaniki dabbu samakuchedaniki loka padathi vera aneekamaina padathu upayogisthunnaru. That's why halfway they come across some failure some tragedy పశ్చాత్తాపడినారు. Jerusalem to bring up the ark of the Lord unto his place which he had prepared for it. Are the sons of Kohath, Uriel the chief, and brethren and 120. Are the sons of Gershom, Joel the chief, his brethren in 130. அவர்களை நோக்கி லேவியர் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததியானவர்கள் நீங்கள் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்தை கொண்டு வரும்படி உங்களையே உங்கள் சகோதரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்படியே ஆசாரே லேவியரும் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணிக் கொண்டார்கள். Bear the ark of God upon their shoulder, the staves thereon, as Moses commanded them, according to the word of the Lord. So Levi appointed Heman, the son of Joel, brethren, Asaph, the son of Berechiah, the sons of Maaseiah, brethren, Ethan, son of Ushiah.
இவர்களோடு கூட இரண்டாவது வரிசையாக தங்கள் சகோதராய சகரியா பேன் யாசியேல் செமீராமோத் எகியேல் உன்னி எனையா பெனாயா மசனயா மத்தித்தியா எலிப்பலேகு நிக்னேயா ஓவே தேதோ ஏயேல் என்னும் வாசல் காவலாளர்களை நிறுத்தினார்கள் So these singers, he man, Asaya, each man were appointed to sound with the symbol of the brass. Sagariya, Asiel, Semeramoth, Egiel, Unni, Eliab, Mataya, Penaya, Almoth, Yenam, Isayil, Padi, Tamburi, and Matitaya, and Eliphele, and Nukendaya, Obedidam, and Jayel, Azaya, the harps on the seminar to excel. லேவியருக்குள்ளே கிரானினாய் என்பவன் சங்கீத தலைவனாயிருந்தான் அவன் நிபுணனானபடியாலே கீழே படிப்பித்தான் and Elkanah were doorkeepers for the ark செபனியா யோசபாத் நெதிரியேர் அமாசாயி சகரியா பெனாயா இலியேதம் ஆசாரியர் தேவனுடைய பெட்டி முன்பாக பொறிகளை ஊதினார்கள் ஓபேத் ஏதோவும் எதிரியாகவும் பெட்டிக்கு வாசல் காவலாளர் இருந்தார்கள் So David and the elders of Israel and the captain of 1,000 went to bring up the ark of the covenant of the Lord out of the house with joy. கர்த்தருடைய உடன்படிக்கையின் சுமக்கிற லேவியருக்கு தேவன் அனுக்கிரம் பண்ணினபடியால் ஏழு காலங்களை ஏழு ஆட்டுக்கடாக்களையும் பலியிட்டார்கள் and they were clothed with the robe of fine linen and all the Levites that bear the ark and the singer and Chenaya the master of the song with the singer they also had upon him linen அப்படியே இஸ்ரவேல் அனைத்தும் கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்ட கம்பீரத்தோடு எக்காலங்கள் பூரிகைகள் கைத்தாழல் துணியோடும் தம்புகளையும் சுரமண்டலங்களையும் வாசிக்கிற சத்தத்தோடும் கொண்டு வந்தார்கள் Now here you find clearly David obeying the word of God and following the instructions given in the book of Numbers chapter 2 4 and 7 தேவாதீது தேவராசு செவி கொடுத்து எண்ணாம் இரண்டாம் அதிகாரத்திலும் ஏழாம் அதிகாரத்திலும் என்னென்ன காரியங்களை கர்த்தர் கட்டளிட்டார் அது அவைகளுக்கு தாவீது கீழ்ப்படுவதை இங்கே பார்க்கிறோம் கணிக்கிற தாவீது தேவனி வாக்கியம் சங்கீர்த்தனம் 2 3 7 లో ప్రకారం సంపూర్ణంగా విధేయులై కనబడుతుంది He might have thought in the beginning perhaps by bringing other men they will have a big impression and big procession மற்றளை கொண்டு வருவதன் மூலமாக மற்றளுக்கு நல்ல அபிப்ராயம் மட்டுமே ஒரு பெரிய பவனை உண்டாக்கி விடலாம் என்று ஆரம்பத்தில் நினைத்திருக்க கூடும் நிறைய மனுஷன் தேவடம் அல்ல மஞ்ச அபிப்ராயமும் தர்வாத பெத்த ஊரேகிப்பு உண்டுன்னு அனுப்பினாரு But see all the details given to us in the word of God in the Old Testament have a spiritual meaning அவர் பழைய ஏற்பாட்டிலே இந்த வித காரியங்களை குறித்து சொல்லப்பட்ட விவரங்கள் எல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டவைகளாக இருக்கிறது அதே பாத்திர மனதிலோ என்ன விஷயங்களன்னி கூட ஆத்மீய அர்த்தமத்தோ உண்டுனவி And God had not did anything without a purpose. ஆயால் ஒரு கருத்தில்லால் நோக்கமில்லாமல் ஒன்றையும் ஆண்டர் கொடுக்கவில்லை. தேவனுடைய உத்தேசம் லேக்குண்டா ஏது கூட ஆயன் செப்பலேது. The name Levi means joined or united. லேவி என்ற பதத்தினுடைய அர்த்தம் ஐக்கப்படுதல் அல்லவென்றால் பொருத்தல இணைக்கப்படுதல் என்ற அர்த்தமாகும். லேவி என்ற மாட்டுக்கு அர்த்தம் என்றே அத்துக்கு லேக்க ஹத்துக்கு So Levites were recommended to pitch their tents around the tabernacle ஆசரிப்பு கூடார சுற்றிலும் லேவியில் தங்களுடைய கூடாரங்களை அமர்த்தி கொள்ளும்படியாக கட்டளையிடப்பட்டார்கள் லேவியிலு தம குடாரமலு பிரத்யட்ச குடாரம் சுற்று வேசுக்குவாலி செப்பாரு the tabernacle speaks of the presence of God among his people தம்முடைய ஜனத்தில் மத்தியில் இருக்கிற தேவனுடைய சமூகத்தை ஆசரிப்பு கூடாரம் அறிவித்தது பிரத்யட்ச குடாரம் அனகா தேவனி பிரதம மத்தியிலோ தேவனி சன்னிதிக்கு குத்துகா ఉంది God was speaking through Levi's லேவியின் மூலமாக கர்த்தராமே பேசி வந்தார் தேவுடு லேவியில் ద్వారా మాట్లాడుతున్నాడు how we sinners have been cut off from God can be joined to him devarudin tarippundu pona paavilaya naam evanamaga devarodu serkapada mudiyum endrai paapam vatti devaniki doorasthramai poyina paapulamaina manam devanto tirigi hattukonavachunu anitundi so unless we are spiritually joined with God himself his life can flow into us aavikuri praramaga devarodu kuda naam inaikapettaal uliye avarude jeevan namakkulle pravahikkaadu aathmeemaga devanto manam jathapattavartin thappa aayana jeevamu మనలో ప్రవహించదు అండ్ దట్స్ వై యు కెన్ సీ క్లియర్లీ ఓన్లీ దోస్ హూ ఆర్ బోర్న్ అగైన్ దే హావ్ ద ప్రివిలేజ్ టేక్ షేర్ ఇన్ ద బిల్డింగ్ హౌస్ ఆఫ్ గాడ్ ఆగనల్ దేవుడి వీట కట్టుదర్కా ఎవరు మరువరపడిందిర్కారల అవర్లకు మట్టుందా సలాకి ఉండి ఎందు దన్ మూలమా పార్కరో అందుకని తిరిగి జన్మించిన వారే తప్ప ఎవరు కూడా దేవుని యొక్క మందిరం కట్టేదానిలో పాలు పొందలేరని చెప్పబడుతుంది దోస్ హూ ఆర్ నాట్ బోర్న్ అగైన్ గాడ్ కాంట్ యూ దెం ఇన్ హిస్ హౌస్ ఎవరు మరువరపడారల ఇర్కారలో దేవుని తమడ వీట కట్టిన విషయంలో ఉపయోగించ మాటార్ తిరిగి జన్మించిన వారిని దేవుడు తన ఇంట్లో వాడుకోడు దట్ వాస్ ది ఫస్ట్ గ్రేట్ మెసేజ్ గాడ్ హాడ్ బీన్ కన్వేయింగ్ త్రూ లివైస్ லேவியின் மூலமா தேவன் தாம் அவர்களுக்கு கொடுத்து வந்த முதல் பிரதானமான தூது இதுதான் லேவியின் ద్వారా தேவுடு மொட்டமடகா இச்சே பிரதம் முகப்ப வர்த்தமானமைன்றி and you find God works of us because they go on receiving money and help from ungodly people thinking that
It's only for God. அதனாலே அவபக்தர்களான இடத்திலிருந்து அவிதமா பணமோ சகாயங்களே அவர்கள் இதோ எல்லாம் தேவனுடைய காரியத்தான் என்று அவர்கள் பெற்று கட்டுவதனாலதான் தேவ ஊழியை பாடுபடுகிறதாக நாம் இப்போது பார்க்கிறோம். இது தேவன் பணிக்கைதான் கொனி மரி டப்பு சகாயமனு பக்தலேன்ட்டு அந்நியத்த நுண்டி சகாயம் தீஸ்கோடம் வல்ல தேவன் பணி செடிப்போத்துனது. Indeed, there were no scoop holder, no matter who gives the money, as long as they give it, they take it. அதனால இந்த சமயத்துல விதமா நாண வெட்கமே கிடையாது. யார் பணம் கொடுத்தாலும் சரி, கிடைப்பதெல்லாம் சுரண்டு என்பதுதான் அவருடைய கொள்கை. ஈ தினமும் மனசாட்சி கொள்ளேர் எவரைச்சினா சரி இஸ்தே தாழ்ந்த பணி தீஸ்கோடமே தீஸ்கோடம். Rather, they take pride. How much money they have collected and gathered from different people by different way. பலவிதமான வகைகளை கையாடி எவ்வளவு பணம் சேகரித்தோம் என்ற தொகையை சொல்லுவதிலே அவள் பெருமை கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். வேறு வேறு ரீதியாக வேறு வேறு பிறந்தகள் நுண்டி எந்த டபு சமக்கூர்ச்சினாமன் தானே அச்சயிஸ்துன்றார். In America, there are companies to teach people how to collect money. பணம் விதமாக சேகரிப்பது எவ்விதம் என்று ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க அமெரிக்கால அந்த மாதிரி கம்பெனி கூட உண்டாம். மரி அமெரிக்கா நுண்டி டப்பு எட்லாம் சேகரித்தாரி நேர்பிச்சதானி அமெரிக்காலோ கம்பெனி கூட ஆனது. Now those people are mostly ungodly people in the company. அந்த கம்பெனி இருக்கிற எல்லாம் மிகுதியானவர் அவபக்தர்கள். எக்குகா கம்பெனில வந்தவாடு பக்திலேன் ஜன்ல. Now supposing they want to build anywhere very grand church building. ஆயால கண்ணியமான கம்பீர ஒரு சபை கூட சலத்தை அவர்கள் கட்ட வேண்டும் ஒரு விருப்பமானால் அத்தனை தக்கன் பேர்ந்த குடி கட்டால் அனுப்பினார். Then the company will send their specialist for five people in the city. ஆகனாலே அந்த கம்பெனியார்கள் அவர்களுக்குப்பட்ட அதிலே நிபுணர்களான சிலரே அந்த நகரத்துக்கு அனுப்பி வைப்பார்கள். கணக்கா கம்பெனி வார் நலுகுறையூர் வாழ் நிபுணனையின் வார் நீ ஆ பட்டணி பம்பிஸ்தா மேக்கே பார்கெட் அவர்கள் விதமா பேரம் பேசுவார்கள். அக்கட பேரம் ஆட்டாரு. That if we get to 1 lakh, you give us 1,000. ஆகனாலே 1 லட்சம் ரூபாய் நாங்கள் அங்கே வாங்குவோம் என்றால் இவ்வளவு பணத்தை 1,000 எங்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் வீடு வீடாக அவர்கள் எல்லாரும் கொண்டு போவார்கள். கனக நிபுணர் கம்பெனி வாழ் இன் பெத்தலன் வீட்டுக்குள்ளே போறமா புன்சிரிக்க வேண்டும், எவனமாக அவிதமாக வேண்டும், எவிதமாக பேச வேண்டும், சம்பாஷ தொடங்க வேண்டும், இவ்வளவு ஆட ஜாலம் எல்லாம் பண்ண ஆரம்பி கற்றுக் கொடுப்பார்களா. இன்ட்ரிக்கு போய் தர்வாத ஏ விதங்க மாட்டாடாலி, ஏ விதங்க நவ்வு நவாலி, ஏ விதங்க ప్రారంభం చేయాలి, ఏది చెప్పకూడదు, ఏది చెప్పాలి నేర్పిస్తారు. దే ఫైండ్ అవుట్ ఆల్ దీస్ డిఫరెంట్ మెథడ్ ఆఫ్ getting money from people. ஆயா ஜனத்திலிருந்து பணத்தை சேகரிக்கும்படி எப்படி பலவிதமான முறைகள் எல்லாம் அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். கணக்கு பதவியத்தின் டப்பு லாகேதானிக்கு ரகரகால பத்தத்துல அன்னி வாழ்க்கை நேர்ப்பிஸ்தார். And some issues already have specialist going about it whole year round. பண சேகரிக்க பலவிதமான முறைகளை வைத்திருக்கிறார்கள். ஜனங்களை இழுக்க அதே ரீதியாக கூட்டங்களுக்கு வெவ்வேறு பணிவிடுகளுக்காக இந்த லேவியர்கள் எல்லாரும் பலவித குழுக்களாக பிரிக்கப்பட்டிருந்தார்கள். வேறு வேறு பரிசெயலுக்கை லேவியிலும் வேறு வேறு கும்பலுக்காக பாகித்தப்பட்டார். Now you have the details in chapter 15 now. ஆயால் தான் 1:15 அதிகாரத்திலே அதனுடைய விவரங்கள் எல்லாம் உண்டு. மத்தேயு திருவட்டாந்தத்தில் 15 அத்தியாயத்தில் ஆ விவரம் உண்டு. Verse 2 says, இரண்டாவது வசனம் இரண்டாவது வசனம் Then David said,
none are to carry the ark of God but the Levites. பிற்பாடு தாவீது லேவியர் ஒழியே வேறொரு தேவனுடைய பெட்டி எடுக்கலாகாது. லேவியர் தப்பா மறு எவரனும் தேவனி மந்தசமனும் எத்தக்கூடுதன் தாவீது. For them had the Lord chosen to carry the ark of God and to minister unto forever. தேவனுடைய பெட்டி எடுக்கவும் என்றைக்கும் அவருக்கு பணிவிட செய்யும் அவர்களையே கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்றான். மந்தசமன் எத்திரகனும் நித்தியம் தனக்கு சேவை செய்யட்டுக்கணும் யெகோவா லேவியரை ஏற்படுத்தினும். The ark is a type, Lord Jesus Christ. அத்ரா இயேசு கிறிஸ்துக்கு உடன்படிக்கை பெட்டி அடையாளம். மந்தசமனியே பிரவேன் இயேசு கிறிஸ்துவுக்கு சாதிருஷ்யம். Those who are not born again, they can't carry him, they can't lift him, they can't exalt him, they can't preach him. அவர்கள் மறுபரப்படையா இருக்கார்களோ அவர்களை உயர்த்தவோ அவர்கள் பிரசங்கிக்கவோ அளவென்றால் அவர் யார் என்பதாக தெரிவிக்கவோ பிரசங்கம் பண்ணவோ அவர்களால் முடியாது. எவரைத்தே திருகு ஜென்மித்தலேதோ வாரு ஆயனு முயலேரு ஆயனு எத்தலேரு ஆயனு ஹெச்சின்தலேரு ஆயனு சேவித்தலேரு. Verse 4. நான்காவது வசனம். And David assembled the children of Aaron and Levi. Aya David Aaronum avar Leviyude putrale ellaru kooti serthan. Davidu Aaronu Levi santrandani samakoochanu. First 12. 12th vasanam. 12th vasanam. And said, ye are the chief of the fathers of Levi, sanctify yourself both ye and your brethren, that ye may bring up the ark of the Lord Israel and the place that I have prepared for it. அவர்களை நோக்கி லேவில் நீங்கள் பிதாக்களுடைய சந்ததியில் தலைவர், நீங்கள் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தரின் பெட்டியை அதற்கு நான் ஆயத்தமணியின ஸ்தலத்தை கொண்டு வரும்படி உங்களையும் உங்கள் சகோதரையும் பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். 12:13 சிவரி பாகம். லேவியில பித்தல்லு பித்தல்ல சந்தலுக்கு மீறு பெத்தலையினார் காவல் இப்படி மீர்னு மீ வார்னு மிம்மனு மீறு பிரதிஷ்டித்துக்கொனி நீன மந்தசம சித்தப்பட்ட ஸ்தலமுக்கு தானி தேவலனு. 13. For because he did it not at the first, Lord our God made a bridge upon us. For that we sought him not after you order. முதலில் நீங்கள் அதை சுமக்காதபடியினாலும் நாம் நம்முடைய தேவனாய கர்த்தர் நியாயமானபடியே கேடாத போனபடியினாலும் அவர் நமக்குள்ளே அடிவிழ பண்ணினார் என்றான். இத்தகு முந்து மீறி இஸ்ராயல் தேவனி ஹோவா மந்தசம மோயக்கின் சேத்தனும் மனமன தேவனி ஹோவா எத்த விச்சின் விதினவற் கடைசி பாகம் அவருடைய நியாயமான பிராரமாக நாம் தேடாமலே போறோம். 13 மத்திய பாகம்லோ மனம் மன தேவன் யெகோவா யொக்க விதின பற்றி விசாரணை செய்யக்கூடிய Priest with them. Now you come forward and sanctify yourself. Aya levirile aasarile koodi varungal ungale parisuddham pannikkol enbadhaga avargalai alaikkirar. Kani ippudu levirinu yaajakunu takkinavani pilichi ippudu meeru munduku vachi mimmunu meeru pratishtha cheskovani antunnaru. Verse 14. 14th vasanam. A priest and the Levites sanctify themselves to bring up the ark of the Lord with you. அதில் அப்படி ஆசாரிய லேவியரும் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தரின் பெட்டியை கொண்டு வர தங்களை சுத்தம் பண்ணி கொண்டார்கள். அப்படி யாஜக்கனும் லேவியனும் இஸ்ரவேல் தேவன் யெகோவா மந்தசம் சுற்றுகை தம்முன்னு தாமு பிரதிஷ்டித்து கொன்றி. Before they could take any part in the bringing of the ark, they also had to sanctify themselves. அயல் உடன்படிக்கப்பட்டு கொண்டு வருகிற விஷயத்திலே ஏதாவது ஒரு பங்கு செல்லும் என்பதாக அவர்களும் தங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ள வேண்டியதாக இருந்தார்கள். தேவனுக்கு மந்தசம் தெச்சிய விஷயமோ ஏ பாகமே வாத்தி ஏ பணி செய்யக்கு முந்து தங்கள் தோள் மேல் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அதனாலே செய்ய வேண்டிய ஒவ்வொரு புள்ளி விவரங்களிலேயும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லு என்பதாக நிச்சயப்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள். தேவன் சித்தம் நிச்சயம் செய்துக்கிட்டார். See for example book of number chapter 4. திருஷ்டாந்தமாக எண்ணாகமம் 4 அதிகாரத்தை பாருங்கள். உதாரணமாக சங்கியா காணும் 4 அத்தியாயம் சொல்லி. Verse 15. 15th வசனம். 15th வசனம். And Aaron and his son have made an end of covering the sanctuary and all the vessels of the sanctuary as the camp is to set forward. After that the sons of Kohath shall come to bear it, but they shall not touch any holy thing. Right. These things are the burden of the sons of Kohath, the tabernacle of congregation.
எண்ணாம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம், பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பணிமுட்டுகளை மூடி தீர்ந்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்து கொண்டு போகிறதற்கு வரக்கடவர்கள் அவர்கள் சாகாதபடிக்கு பரிசுத்தமான தொடாதிருக்க கடவர்கள் ஆசரிப்பு கூடாதே கோகாத் புத்திர சுமக்கும் சுமை இதுவே. சங்கியாக்கான 4:15 தண்டு பிரயாணமைனப்படு அகரோனும் அத்தனை குமாரனும் పరిశుద్ధ స్థలం యొక్క ఉపక్రమించి నీ కప్పుట ముగించిన తర్వాత కహాతీలు దాని మోయ రావలను. అయితే వారు సావకయ్యున్నట్లు పరిశుద్ధమైన దాన్ని ముట్టకూడదు. ఇవి ప్రత్యక్ష గుడారంలో కహాతీల భారము. అదే రీతిగా సంఖ్యాకాండం 9:9 సర్వీస్ ఆఫ్ ది సెంచురీ బిలాంగింగ్ టు దెం బట్ దే షుడ్ బి ఆర్ అప్ ఆన్ ది షోల్డర్. எண்ணாமம் 7:9 கோகாத் புத்திரருக்கு ஒன்றும் கொடுக்கவில்லை, தோல் மேல் சுமப்பதே அவர்களுக்குரிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலையாயிருந்தது. கஹாத்தியருக்கு ஏழினகா பரிசுத்த ஸ்தல சேவை வாரிதி தம புஜம் மீத மோயிட்டுக்கு வாரி பணி கனுக்க வாரிக்கு வாகனம்லனு நியமிப்பலேது. So they had no excuse. God had given every detail how the ark of God was to be carried by the work. While they were marching or camping. அவளவே பிரயாணம் பண்ணினாலும் பாளையம் இருந்தாலும் சரி தேவனுடைய உடன்படிக்கப்பட்டு எவனமா சுதந்து கொண்டு போகப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே அவள் போக்கு செல்ல இடமில்லாத வண்ணமாக அறிவித்திருந்தார். கனக தேவன் யொக்க மனசு பாலம் ஆகினப்படி காணி லேக பிரயாணப்படி காணி ஏம் தேவனது விவரங்கா தேவன் செப்பேடு கனக வார் சாகு செப்படாங்க. So our zeal for God does not give us that concession to make any change in the law of God. ஆய தேவனுடைய பிரமாணத்தில் ஒரு மாறுதலை உண்டாக்கும்படியாக தேவனுக்காக கொண்டிருக்கிற வைராக்கியம் ஆப்பிட்டு நமக்கு அந்த விதமாக இடம் கொடுக்க கூடாது. தேவன் விஷயமே ஆசக்தி உண்டு கனக தேவனுக்கு பதத்துல மார்பு செய்யடானிக்கு மனக்கு ஏமி ஹக்கு தேவன் இவ்வளவு. 9:13 they brought the very skillful man who could play music to sing for them and play with them. தங்களுக்கு விதமாக பாட்டுகளை வாசி கருவிகளை வாசிக்கத்தக்கதாக சாமர்த்தியம் 13 அதிகாரத்திலே சாமர்த்தியமான ஆட்களை கொண்டு வந்தார்கள். 13 அத்தியாயத்திலே சாலா நேர்பர்லைனட்டுவண்டி சாமர்த்தியம் உள்ள வாணி வாயின்தே வாணி திசுச்சன தக்க வாயின்தேதானே. By chapter 15 only those who have been sanctified Levites were allowed to take part in their singing and instrument. ஆனா 15 அதிகாரத்திலே அவிதமா லேவியர்களாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் பாடவும் கருவிகளை வாசிக்கும்படியாக அழைக்கப்பட்டார்கள். அயிதே 15 அத்தியாயంలో எவரைతే தம்மை தாம் பிரதிஷ்டించుకొని பரிசுத்தపరచుకున్నారో వారు మాత్రమే దానిలో పాలు పొందడానికి తేబడినారు. In these days to draw big crowd they use all these ungodly men in the choir to sing and play instruments. இந்த நாட்களிலே அவிதமாக ஜனங்களை ஏராளமாக இழுக்கத்தக்கதாக கருவிகளை வாசிக்க பாட்டு கூட்டத்தாரில பலர விதமாக அவபக்தர்களானே அழைத்து பாட வைக்கிறார்கள். தினமும் ஜனாலுக்கு போயிடான் கானு பக்தரினட்டு பிரதலனு వాయిద్యముల కొరకు ఫైర్లో పాడడానికి ముందు తెస్తున్నారు. ఈవెన్ దో దే మే బి స్మోకర్ ఆర్ డ్రంకర్స్ బికాజ్ దే కెన్ ప్లే గుడ్ హార్మోనియం దే కెన్ యూజ్ దెం. అవల్ పొగబడిరలాగ మధువాన మధునలా ఇందాలం కూడ హార్మోనియం నందా కొట్టవో మత్ర కరివేల వాసికుడినాల ఎల్లం కొండు మేడల ఏట్రారుగల్ వాడు తాగబోతే గాని సీర్కాల్చే వాడు గాని ఎవరే ఎప్పుడగని మంచి హార్మోన్ వాయించగల గనక ముందు తెస్తున్నారు. ఇట్స్ వెరీ డిఫికల్ట్ గెట్ టుడే దీస్ డేస్ తబలా ప్లేయర్ ఆనా ఈ నాట్కల విధమా తబలా విడయాడ అధిమా వాసికుడిలే కండిపిడి నాట్కల మహా సంగడం బారుంగ ఈ దినాలో తబలా వాయించే వాడు దొరికే కష్టం. దే బోత్లీ డ్రంక్ అండ్ స్మోకర్ దీస్ డేస్ అలా విశేషమాగ అవిధమాగ వాసికుడిరవల్ కుడిగారులం పొగవిడిరుల దాన్ తబలా కారణం. ఎందుకంటే ఈ దినాలో తబలా వాయించే వాడు పొగ తాగే వాడు లేక తాగుడు తాగే వాడు బట్ మేక్ ఇంప్రెషన్ దే గాని బడి ఆనాలే జవరిగల జనంగలకు పదివి అవిపరత ఉండాకంబడియ కన్ను అగపటనలం உறுதிப்படுத்திக்கொள்ள தெளிவாகும் మన యొక్క భాగం ఎట్లా తీసుకోవాలనో తేటగా కనబడుతుంది. God won't accept us. వైరాగ్య వరంగుండలా ఇద్దాలం కూడా వేద వసనతికి విధమాగ నాం సెవిడుకావిటాల్ దేవుడి వేలదాన్ కా పాడుబడ ఆరంభించు. మన ఆసక్తి ఎంతగా ఉన్నప్పటికీ మనం ఇటువంటి ఇదిగా ఉన్నప్పటికీ దేవుని వాక్యం వ్యతిరేకంగా వెళ్తే చేయలేం. So that's the first occasion
when God had brought David on the threshing floor. அதனாலே இந்த முதல் ரெண்டு சமயங்களல தாவீதை ஆண்டர் களத்து கொண்டு வந்தார். கனக தாவீதును கள்ளமலோ வெச்சினட்டு ఈ முதல் సందర్భమిది. The threshing floor when that happened. ஆயால் அந்த களத்துல தான் அந்த சம்பவம் ஆப்பிட்டது உண்டாச்சு. ఈ పని జరిగింది కళ్ళమ దగ్గరనే జరిగింది. That is verse 9. First Chronicles chapter 30 verse 9. 1:15-9. మొదటి దినవృత్తాంతములు 13వ అధ్యాయము 9వ వచనం. And they came onto the threshing floor of Chidon. Uzzah put forth the hand to hold the ark, and the ark stumbled. And the angel of the Lord was killed against Uzzah. Var Kidonu kallamunadaku vachinappudu yedlaku kaalu jaarinandina mandasam pattukona vallani Uzzah chey tapaga Yehova kopamu athani meeda ragulukoninu. 1:13-9 avan Kidonin kallamattu vandapodu maadugal idainapadiyal Uzzah petti pidikka than kaiyai neettinan. And again 40 years later, again God bring David upon threshing floor. ஆயா 40 வருஷங்களுக்கு பிற்பாடு அதே விதமான களத்துக்கு தாவீதை ஆண்டவர் கொண்டு வந்தார். 40 சமயத்துல அயப்பின் தருவாய் தேவன் மறுபடியும் கள்ளம் தெரிந்து சொன்னார். That is 2 Samuel chapter 24. அதே 2 சாமுவேல் 24வது அதிகாரம். 2 சாமுவேல் 24வது அத்தியாயம். When David wanted number the people. ஆயா ஜனங்களே எண்ணிக்க லக்கம் பார்க்க தாவீது பார்த்த எண்ணின சமயத்தில் தாவீது பிரஜலன் லெக்கின்சாலி அனுப்பினப்படு. He responsibly Psalms 1 to 4. முதல் 4 வசனங்களை மாறி மாறி வாசிப்போம். 2 சாமுவேல் கடைசி அதிகாரம் 2 சாமுவேல் 24 மொதல் 4 வசனமும் மாத்தி மாத்தி சொல்லுகிறார். And again the anger of the Lord was kindled against Israel, and he moved David against them, say, go number Israel and Judah. அப்படியே ராஜா தன்னோடு இருக்கிற சேனாபதியா யோவாபை பார்த்து ஜனங்கள் லக்கத்தை நான் அறியும் படிக்கு நீ தான் முதல் பேருந்துவா மட்டும் இஸ்ரவேலும் கோத்திரம் எங்கும் சுற்றி திரிந்து ஜனங்களை தொகையிடுங்கள் என்றான். And Joab said unto the king, now the people thy God, Lord thy God, add unto thy people how many soever they may be, 100-fold, either my lord the king may see it. But why doth my lord the king delight this thing? ஆயிலே யோவாப் ராணுவ தலைவரும் சொன்ன வார்த்தை சொல்லாதபடிக்கு ராஜாவின் வார்த்தை பலந்தது. அப்படியே இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட யோவாப் ராணுவ தலைவரும் ராஜா விட்டு புறப்பட்டு போய் God had given a victory over the enemy, not because of any human strength, but his name. தன்னுடைய தேவனுடைய நாமத்தை தவிர்த்து தவிர மனுஷன் பலத்து நிமித்தமா தேவன் அவித சத்துருக்களை மேலா ஜெயித்து கொடுத்திருந்தார் என்று தாவீது அறிந்திருந்த போதிலும் தாவீது பூர்த்தியா இருக்கணும் தனக்குன்னு கொப்ப சைன்யானை பற்றி காது காணி தன் நாம கருத்தை கொப்ப ஜெயம் தாவீதுக்கு சின்னாள். அது 1 சாமுவேல் 17:17 அதிகாரம் 17வது அத்தியாயம் and he was 47 47வது வசனம் 47வது வசனம் 1 Samuel chapter 17. 1 Samuel 17வது அதிகாரம் 1 Samuel 17வது அத்தியாயம் verse 47 47வது வசனம் 47வது வசனம் all the assembly shall know Lord saveth not with the sword and spear, for the battle is the Lord's, and he will give you into our hand. 1 Samuel 17வது அதிகாரம் 47வது வசனம் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். அப்படி யெகோவா கத்தி சேத்தனும் ஈட்டு சேத்தனும் ரட்சித்துவாரு காலனி ஈ தண்டுவாரந்தரும் தெரிசு கொந்தரு யுத்தம் யெகோவாதே ஆயன மிம்மனு மா சேத்துக்கு அப்பகின்றோனி செப்பேனும். So anyway, the Lord gave victory over Goliath not because of his own strength. ஆயா தன்னுடைய சுய பலத்தினால் அல்ல, தாவீதுக்கு ஆண்டவர் கோலியாத்துக்கு மேலாக கொடுத்த ஜெயம் என்பதை அறிந்திருந்தார். கோலியாத் மீது தாவீது ஜெயம் இச்சிந்தி தன் யொக்க சொந்த பலம் சேத காதனி தாவீது எருகணும். Now in old age, he wants to be sure how many fighting men they have in their kingdom. தங்களுடைய ராஜ்யத்திலே யுத்த வீரர் எவ்வளவு பேர் இருக்கா என்பதாக இந்த வயோதிமான சமயத்தில் அறிந்து கொள்ளும்படியாக விரும்பினார். தன் யொக்க ராஜ்யத்திலே யுத்த வீரர் எந்த வந்தாரோ துடாலினி விருத்தாப்பியம் தலைச்சினார். So he told his general Joab, you go and number the people of that kind. சேனாதிபதியாகிய யோவாபை பார்த்து தாவீது இவ்விதமாக யுத்த வீரர் எவ்வளவு இருக்கார் என்பதாக தொகையீடு என்று சொன்னார். சைன்யாதிபதி யோவாபு சிப்பாள் நீ போய் ஜனம் லெக்க வெட்டமணி. And Joab said, யோவாப் என்ன சொன்னார்? யோவனாடி why does my lord want this thing? என் ஆண்டவனே ஏன் இதை நீ அதிகமா விரும்புகிறீ? எந்துக்கு நான் பிரபு ஈ விதம் தலஸ்தினாடி? Even though you have 100 times so many men, they are not going to help you. ஆயால் இப்பேற்பட்ட ஆட்கள் 100 மடங்கு அதிகமா இருந்தால் அவர்கள் உமக்கு சகாயம் பண்ண போவதில்லை. இன்னவாளுக்கு 100 ரெட்டுனப்படி நீ வாணிக்கு சகாயம் சேரு. God who gave you victory. ஆயால் ஜெயித்த விதமாக உமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர் தான். ஜெயித்தது தேவனே அனிக்கு. And the word of David prevailed. அதனாலே தாவீதுடைய வார்த்தை மேற்கொள்ளப்பட்டது. ஐதே தாவீது மாத்தே கெரிச்சிந்தி. That's why God's anger again fell upon them. ஆயால் அவனுடைய வார்த்தை மேற்கொண்டதனாலே அதன் பலனா தேவனுடைய கோபாக்கர் அவர் மேல் அவர்கள் மேல் வந்தது. அதுக்கு நீ தேவனை கோபம் வாரி மீது படிந்தி. Verse 15. 15வது வசனம் 15வது வசனம் Second 24. Second 7 24 15.
So the Lord sent a pestilence for Israel from the morning to the evening, and there died a people, Dan and Beersheba, 70,000 men. Rendi Samuel, Irubutinanga, Madiaram Padina, Osamapa, Katri Serevele, and the Sakalame Turingi, Kuritagal, Varikim, Kulden, Oye, Varapanina, Adanal, Thorn, Mudal, Perseva, Matamala, General, Yerubuna, and Bersitupanar Hill. And the Kuihova, Israelim, Tail the Pintaga, Adinam, Udayamakuni, Samaja Kutuvaraku, Ali Jerutunin, and the Chieta Danundi, Beersheba, Debba the Varamandi, Rutunundi, verse 16. When the angels touched the hand upon Jerusalem, sighed, the Lord repented of the evil and said to the angel, enough, stay now the hand. The angel of the Lord was by the threshing place on the Jebusite. தேவதூதன் எருசலேமே அழிக்கத்தன் கையை அதன் மேல் நீட்டின போது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதனை நோக்கி போதும் இப்போதும் உன் கையை நிறுத்து என்றார் அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் எபூசின்னாய அருவனாவின் போரடிக்கிற களத்திற்கு நேரே இருந்தான் அயிதே தூத எருசலேம் பயணி ஹஸ்தம் சாப்பி நாசனம் செய்ய போயினப்படு யெகோவா கீர்ணுக்கு சந்தாபமந்தி அந்தே தாழ்னு நீ செய்ய தீயமணி ஜன நாசனம் செய்ய தூதக்கு ஆஜ்ஞயிச்சனும் யெகோவா தூத எபூசீடேன Now the second occasion when God brought David at the threshing floor of Uno Jebusite. And there he fully repented. Or my strength, or my army, or my men. We are going to glory in ourselves, in our knowledge of the Bible, our cleverness, one day. We brought upon such a flow. அதனாலே ஒரு நம்மது மேல நாம் மேனிய பாராட்டி அளவென்றால் நம்முடைய வேத அறிவோ வேறு விதமான வரங்கள் மீது விதமாக மேனிய பாராட்டி கொண்டதால் ஒரு நாளே கண்டிப்பா களத்துக்கு வந்து தர வேண்டும் மன மீத நீ மன ஜானம் மீத மன பைபிள் ஜானம் மீத ஆதாரப்பட்டே ஒக்கநாடு மனம் கூட கள்ளம் தகுதி தேவசிட்டு Now same way we can be deceived by large number and by number of miles we travel and thing we do In a big scale. Teralana Kutamo, Ninda Durangari Kurito, Palavadamane, Ade Prana, Titanga Kuriti, Kuda, Ade Prana, Murveda Perimula, Armikalam. Even Manamukuda, Moscow, Pet the General Theatre Vishalo, in the Miami, Prayanjis, the Privishalo, Moscow. We have to be clear, we are in God's perfect will. Whether we small service, big service. Serious service, serious service. And all, Kartade Puranaman Sutukula, Irkuroma, and Bada, and Chi Pritikula, and Avasio. Kanakaman, Sav, Katadigani, Chandigani. And to find God's perfect plan in every small detail of personal life, family life, church life. Namada sonda jeevimo, kudum jeevimo, sabha jeevim endralum, sulpamana ovvoru varlaathilum devanude parivurnamana sitta enbada kandupidikka vendum. Kanaka mana vyaktigal jeevithamlo gaani, kutumba jeevithamlo gaani, sangha jeevithamlo gaani, prathi vishayamlo devuni yokka paripurna chittamlo unde daniki manu nischayam chesukovali. After David had been brought on the threshing floor, Then God gave him the pattern. David Kalatikavanama Kundura Padadan, they were American the Madri Kurta. E. Kalam the Dagariki, David and Techin Taravata, Parlok Manamura, they were Mandarishamai Chad. Even though he was a mighty man of war, very wise man, prudent man, but God can't give him the pattern. Till he went through that experience. In the Anuangluda and Katanunbada, even over a Saman Timurana, Yanamudana, Varangudana, Irunda, and Guda, they were in the Madra and Kudu Kuda Irunda, Davidu, Tana, Balament, and Vuda in a Pregani, Vekungalava, Yanamura, and a Pregani, Ayanunda, Villains, Kuda, Anu, they were valid. Now, just by gathering separately, having breaking up bed every Sunday. We can't build the church of God. Anale Pratyama Pirindi Voy, Apam Birkare, Kavidamage, Ade Varan Natura and Dal Nam there with a Katamudia. Mana Pachekamga, Chair Contour, Pratyadivar, Rotivis to Chair and Tamatramana, Devani Kamandriana Katlim. We will receive from God's hand the heavenly pattern, everything. I over Kari Parama Madre Katrina Karatilana Paravendu. Pati Vishnukuda, Devani Kathundi, Devani Air Path on Putya Panel. And be willing to be free from every chaff. But we call wisdom, God calls chaff. Anala Vidamaga, Father in Solapodumbriana, Adyanamo, where in the Karimel, Father in the Devan, Arapandal, I will in the Vidal, a bit to the Kuripo, my Kuripo, Yanam and Pristam, Devon Chapta and Nari,
And that's how the work begins. And many of us have to wait for many, many years before you begin to see the real meaning of God's plan. கர்த்தருடைய மாதிரியாய் நமோனாவே என்னுடைய அருது தெரிந்து கொள்ள நம்மிலே சில பேர் அநேக வருஷங்களாக காத்திருக்க ஏற்பாட்டு మనలో కొంతమందికి అనేకమైన సంవత్సరాలు పడుతుంది దానికి కూడా తండ్రి నామతనాలే ఉండే వసంత కాదుకరో మా ప్రభు రక్షకునేసు క్రీస్తు నామని వాక్యం కొరకై స్తోత్రములు privilege being given to us as fellow believers to take some share in the big dark this place udan umada udambadikapatte adirukka vendi karamananathu kondu vare udan viswasala engalukku nirame oru pangai kodukirukkaga naangalum stotrikkirom mandasamunu dani sarini staramlo teeskelta gaanu viswasamuga meem teeskunukala bhagam korakai ichina adikkathukku stotramulu allah want to adai divine order mudi deive olunga kartha avangalukku kaanbitharalum pravayate nee daiva kramanu maaku choopinchumu we confess with shame how many times we carried away by our own zeal and sincerity and have done things our human wisdom and worldly wisdom. எங்கட சொந்த வைராக்கிய யதார்த்தம் மட்டுமல்ல எங்கட சொந்த விதமாக மனுஷ ஞானத்தினாலும் திறமையினாலே எவ்வளவு முறை விளையாட்டு செய்திருக்கும் என்பதாக வெட்கத்தோடு அறிக்கிடுகிறோம் மா பிரபாமியம் என்னோ பரியாயமலு மா யதார்த்த லேக ஆசக்தி வல்ல லோக ஜானம் வாட்டு மேம் சேசினாம் ஒப்புக்கொண்டாம் and that's why we have to be brought by the not only two but many threshing floor till we are free completely of human chaff manushya vidama padarilendu parivurana viduvalade mattumaga ondu rendu kadangala mattumalla eralamana kadangalude naangal varavendum endu sthamai irukku adan kaaranam irukirathu kavit pravamiyam nee chetani okka kallam kaadu ga aneka kallamloniki thevadavalsina varam intunam ee manav jnanam chetta pulagi lord have mercy upon us o kartha vengal mel irangu o pravamam kanikrinchum make us willing to wait patiently till thy plan is perfectly clear individually as a family and collectively as a church ummade avidam olunga apitta tanipetta praramaga kudumama sabaiyage velippada mattumaga porumaiya kaathirukkumbidiyanadhai thaayangal porumai tharum ava vyaktigathamaiyatundi kutumba sambandhamaina sangasamana pradhana vishayamai nee chittam telusukunna gaani meem ava samurpagalina varamintiki sahayapadum so thankedi for the abundant grace available to forgive us and cover us engale mannikku engale moodi vidumbidiyaga amogamana kirupai kodukapettadharku stotram mammunu kshaminchirukai mammunu kappidukai nee edunna samruddhiyana kripagarku stotramulu Lord, be with the whole day. And hold us in heavenly plan the whole day, the many period. Ayal midina naalin midiyana vaangalile nammude paramodum kulaagale patti pidithukollum. Pravai dinamanta migilin samanthagudani parpol erpaatlon cheethrum. You have to go be led of thee. Yavaral salapittu porappattu povadamo ma nadathapadattum. Velli polsumaru neeval nadipinthamattu cheyum. All of us be kept in touch with thy throne. Ummude singhasanathode ellaru sambandhamunde vaikkapaduvomaga. Nee mandaram nee simhasanathode sambandham kalavaramga unnattu cheyum. We pray in the name of the Lord. Now want him able to keep, make us from falling and present us fall, the presence of his glory, receiving joy to the only way of our Savior, the Lord is the glory, in power, both now and evermore. Amen.